அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் தங்க கணபதி தினம் இல்லையா, சனிக்கிழமை. இதை பற்றிய இரண்டு பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இப்போது காலையிலேருந்து வரக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பார்த்து தான் இந்த பதிவை நான் அவசரமாக உங்களுக்கு தரேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் வந்து புதுசாக நகை எதுவும் வாங்க தேவையில்லை, ஆனால் என்னுடைய நகை அடமானத்தில் இருக்கக்கூடியதை நான் வந்து சீக்கிரமாக மீட்கணும், அதற்கு ஏதாவது இதை மாதிரி எளிய வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். நம்மளுடைய சேனலில் எப்பொழுதுமே மிக எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த வழிபாடுகளை தான் நம்ம செய்கிறோம். ஸ்விட்ச் வேர்ட் ஆனாலும் சரி, அல்லது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆனாலும் சரி, அல்லது வந்து இதை மாதிரியான தாந்திரிக வழிபாடுகள் ஆனாலும் சரி, நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்களே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளவு பேர் நான் இதை செஞ்சமா எனக்கு இது கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க. என்னால் எல்லாத்தையுமே போஸ்ட்டில் அவங்க கூட ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கஷ்டம், அவங்க இதை செஞ்சதுக்கப்புறம் கிடைத்த பலன் இவற்றை வந்து ரொம்ப அழகாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு தான் வராங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் செய்யலாமா வேணாமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது வந்து நம்ம நேரம் தான் விரயம் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறவங்க நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை. எல்லாமே என் நகை முழுசும் அடமானத்தில் இருக்குதுங்க. இப்போ நான் கையில் அது காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல்லு, டூப்ளிகேட் தான் நான் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம். ஏன்னா தங்கம் வாங்குறதே இந்த காலத்தில் மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அதிலும் நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வருது, நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு கஷ்டம், தொழிலில் ஒரு நஷ்டம் வந்துடுச்சு, பணம் கொஞ்சம் தேவைப்படுது, இல்லை பசங்களை வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பணம் வேணும்னா முதல்ல நம்ம யோசிப்பது நம்ம கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து இதை வந்து நம்ம அடமானம் வச்சு பணம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் தங்கத்தை விற்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை மட்டும் நம்ம எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் தங்கத்தை விற்றுட்டு அது நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியை நம்மிடம் இருந்து நம்ம வித்துடுறோம். அந்த மாதிரி விற்ற லக்ஷ்மி திரும்ப நம்மக்கிட்ட வந்து சேரவே சேராது. சில பேருக்கு வந்து அத மாதிரி ஒரு கெட்ட நேரமாக இருக்கும், போன லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க. அதனால் அடமானத்தில் வச்சாலும் வைக்கலாமே தவிர அவசரத்துக்கு இந்த நகையை சுத்தமாகவே வந்து வித்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதனால் இதை நம்ம எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாதுங்க. இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் தேவை. ஏன்னா விநாயகரை வேண்டிக்கிட்டு தான் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு துளி ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது மூணும் தாங்க வேணும். இந்த வழிபாடு இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் எழுந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி செய்யறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது, கூடுதல் பலன்களை தரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அடமானம் நகை மீட்பது அப்படின்னு சொன்னதால தான் இதை வந்து ஒரு அவசர பதிவாக உங்களுக்கு தரேன். இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும், இந்த பதிவை வந்து நான் அடுத்த மாதம் தான் பார்க்குறேன், இல்லை இதை போட்டு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம். இதை வந்து நீங்கள் வளர்ப்பிறையில் செய்வது தான் நல்லது, தேய்பிறையில் செய்வதை விட வளர்ப்பிறையில் செய்வது தான் நல்லது. அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் வளர்ப்பிறை, அந்த தினத்தில் நீங்கள் செய்வது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும். இந்த வெந்தயத்தை பற்றி நம்ம பல பதிவுகள் பார்த்துருக்கோம். தன ஆகர்ஷனுக்கு அது ஆகர்ஷணத்துக்கு மிகவும் உகந்த பொருளாக இந்த வெந்தயம் கருதப்படுது. இந்த வெந்தயத்தோடு சேர்ந்து நம்ம கற்கண்டு இருக்குது இல்லையா, டைமண்ட் கற்கண்டு, அதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு ஓப்பனாக உங்களுடைய கிச்சனில் வைக்கும்போது பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அந்த இரண்டு பொருளுக்கும் உண்டு. இந்த வெந்தயத்தை வச்சு இன்னும் நிறைய தாந்திரிக வழிமுறைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த மாதிரி பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு தன ஆகர்ஷண பொருள், பெருமானுக்கு மிகவும் பிடித்த பொருள், இது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள். இந்த அருகம்புல்லை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பிள்ளையார் அப்படின்னாலே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த அருகம்புல்லை ஒன்று பக்கத்தில் வச்சாலே போதும், அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மூன்று பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் அடமானத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா நகைகள், அதை வந்து ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க, அந்த ரசீதையும் இதோடு சேர்த்து வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சுடுங்க. நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கலாம்,
இல்லை நீங்கள் எங்கே அந்த ரசீதெல்லாம் வச்சுருக்கீங்களோ, வார்ட்ரோபு எங்கேயோ ட்ராயரு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பத்திரமாக வச்சுருப்பீங்களே, அந்த இடத்துல நீங்கள் இந்த மூன்று பொருளோடு சேர்ந்து அந்த ரசீதையும் வச்சுடுங்க. மிக விரைவில் அந்த நகையானது நீங்கள் மீட்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். ஏன்னா இந்த தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது பணத்தை உங்களிடம் வந்து சேர்க்கும். பணம் உங்களிடம் சேர்ந்தாலே அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை நீங்கள் மிக எளிதில் மீட்கலாம். அதனால் இதை வந்து இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்போ நம்ம இந்த மூன்று பொருளையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டாச்சு. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கவரில் கூட போடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்ககிட்ட என்ன கவர் இருக்குதோ அதில் போடுங்க. போட்டுட்டு அந்த ரசீதை மட்டும் நீங்கள் உள்ளார வச்சுடுங்க, மறக்காமல் வச்சுட்டு நீங்கள் பிள்ளையார்கிட்ட வச்சு இந்த இதை வந்து கையில் வச்சு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இன்று இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். உங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய நகை உங்களிடம் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு பீரோவில் எங்கே சேஃபான இடமோ அங்கே வந்து நீங்கள் வைக்கலாம். நகை திரும்ப வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து ஆவியாக இருக்கும், இதை பறவைகளுக்கு உணவாக வச்சுடுங்க, இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்கங்க. இன்று தங்கத்தை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்குறோம். காலையில் ஒன்று பார்த்தோம், இப்போ ஒன்று பார்க்குறோம். ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது தங்கம் நம்மக்கிட்ட சேராமல் போகிறதுக்கும், தங்கம் வாங்க முடியாமல் போகிறதுக்கும், வாங்கிய தங்கம் இதை மாதிரி அடகு கடையிலே இருப்பதற்கும் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளும் காரணமாக இருக்கலாங்க. அதாவது நகையை வந்து மற்றவங்கக்கிட்ட இரவல் கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது. நம்ம புதுசாக ஒரு நகை வாங்குகிறோம், அதை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க கிட்ட உடனே அதை எடுத்து காமிச்சு நம்ம நகை வாங்கினதை அவங்கக்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஏன்னா சில பேரோட கண் திருஷ்டி, சில பேரோட பொறாமை, வைத்தறிச்சல் கூட அந்த நகை நம்ம கையில் தங்காமல் போவதற்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இரவல் கொடுத்தீங்க ஒரு நகையை அப்படின்னா, அந்த நகை உங்ககிட்ட திரும்பி வந்ததும் அதை அப்படியே உங்களுடைய பீரோவில் வைக்காதீங்க. ஏன்னா அவங்க போட்டுட்டு போனவங்க அவங்களுடைய உடல் ராசி எப்படி இருந்ததோ, அவங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை எப்பொழுதுமே வந்து பாலில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அந்த நகையை வந்து ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப சொந்தக்காரங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மறுப்பு தெரிவிச்சிடுங்க. இப்போ அம்மா பொண்ணு அவங்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம், நகையை தரலாம். ஆனால் வேற ஒருத்தவங்க, இந்த உறவை தாண்டி வேற ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து நகையை கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால் இதையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பரம்பரையாக இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க அப்படின்னா, அவங்களோட நகை வந்து பாகம் பிரிக்கும்போது நம்மக்கிட்ட வருதுன்னா அந்த நகையை நம்ம வச்சுருப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதை வந்து கடையில் போட்டு உருக்கிட்டு அதை போட்டுட்டு வேறு நகையை நம்ம எடுத்துப்பது தான் நல்லது. ஏன்னா அவங்க இறக்கும்போது போட்டிருந்த நகையை நம்ம வந்து அப்படியே வச்சுருந்து நம்மளுடைய பீரோவில் அந்த நகையை வச்சுருப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால் இதை மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.